ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். படித்ததில் பிடித்தது. நான் உங்கள் மைத்திலி. இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ எதை பற்றின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான சக்ஸஸ்ஃபுல் மோட்டிவேஷனல் ப்ரெக்னன்சி ஸ்டோரி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதுவும் நேச்சுரல் ப்ரெக்னன்சி ஸ்டோரி. நம்ம சிஸ்டர் ஒருத்தவங்க நமக்கு வந்து இன்ஸ்டாவில் ஷேர் பண்ணியிருந்தாங்க. அவங்க வந்து ரொம்ப வருஷம் கழித்து இன்றைக்கி நேச்சுரலாக கன்சீவ் ஆகியிருக்காங்க. அவங்களுக்கு என்ன பிரச்சனை இருந்தது அப்படிங்கிறதையும், அதுக்காக அவங்க என்னென்னலாம் ஃபாலோ பண்ணாங்க அப்படிங்கிறதையும் நம்மக்கிட்ட ரொம்ப ஹாப்பியாகவே ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதுதான் நான் இன்றைக்கி உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ நீங்களும் வந்து இதை பற்றி தெரிஞ்சுக்கணும், நீங்களும் ப்ரெக்னன்சி ட்ரை பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னா, இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நிச்சயமாக ப்ரெக்னன்சி ட்ரை பண்ணுற எல்லாருக்குமே இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் வீடியோ என்ன அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி, நம்ம சிஸ்டருக்கு எல்லாருமே வாழ்த்து சொல்லிக்கலாம். அவங்களுக்கு நல்ல ஆயுள் ஆரோக்கியத்தோடு அழகான குழந்தை பிறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இறைவனை வேண்டிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ நம்ம சிஸ்டர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஹாய் சிஸ், ஐ காட் மை டபுள் லைன்ஸ் டுடே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது அவங்க செக் பண்ணிவிட்டு இன்றைக்கி அவங்களுக்கு வந்து அந்த டபுள் லைன் வந்து இன்றைக்கி தெரிஞ்சிருக்கு. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் டிப்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு மேரேஜ் ஆகி 4 இயர்ஸ் ஓவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது அவங்களுக்கு வந்து மேரேஜ் ஆகிட்டு 4 இயர்ஸாக வந்து பேபிக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க. நான் இதுக்கு ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது 4 வருஷமாக நமக்கு வந்து பேபி தள்ளி போயிட்டே இருக்குது அப்படின்றதுக்காக அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்காங்க. லாட்ஸ் ஆஃப் ப்ரேயர்ஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நிறைய ப்ரேயர் பண்ணி நிறைய வேண்டுதல்கள் அந்த மாதிரி பண்ணியிருந்திருக்காங்க. ஐ ஹேட் PCOS, அவங்களுக்கு வந்து PCOS ப்ராப்ளம் இருந்திருக்கு. டுடே நடந்துருச்சு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஐ ஃபாலோடு அப்படின்னா அவங்க என்னென்ன ஃபாலோ பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத ஒன் பை ஒன்னாக சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா, வெந்தய வாட்டர் இன் எம்டி ஸ்டமக் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க வந்து டெய்லியுமே வந்து பார்த்திங்கன்னா வெந்தய வாட்டர் வந்து எம்டி ஸ்டமக்கில் எடுத்திருப்பாங்க போல் தெரியுது. உண்மையாகவே வந்து இந்த PCOS PCOD ப்ராப்ளம்னால கஷ்டப்படுறவங்களுக்கு இந்த வெந்தய வாட்டர், வெந்தய டீ வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெஸ்ட் ரெமடி அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா வந்து கண்டிப்பாக PCOS PCOD ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு இந்த ஹார்மோன் இம்பேலன்ஸ்னால அதனால ஏற்படுற பாதிப்புகள் ரொம்ப அதிகமாகவே இருக்கும். அதை சரி பண்ணுறதுக்கு இந்த வெந்தய டீ வந்து ஒரு பெஸ்ட் ரெமடி. அதை தான் நம்ம சிஸ்டரும் வந்து ஃபாலோ பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, சோக்ட் பாதாம், வால்நட்ஸ், ட்ரை கிரேப்ஸ் வித் பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நைட்டே வந்து ஒரு 5-6 பாதாம் ஊற வச்சுட்டு அதோட வால்நட், அப்புறம் ட்ரை கிரேப்ஸ், கிஸ்மிஸ், செம்ம. இப்போ தான் வந்து ரீசெண்டாக நம்ம இதுக்கு ஒரு வீடியோ போட்டோம். இந்த ட்ரை கிரேப்ஸ் வந்து ஊற வச்சு சாப்பிட்றதுனால ஏற்படக்கூடிய பெனிஃபிட் என்ன, அது எவ்வளோ சீக்கிரம் வந்து நம்மளோட ஃபெர்டிலிட்டியை பூஸ்டப் பண்ணுது அப்படிங்கிறத பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். ஸோ கிட்டத்தட்ட அவங்க வந்து ஒரு ட்ரை ஃப்ரூட் ஜூஸ் மாதிரி தான் அவங்க பண்ணியிருந்திருக்காங்க. என்னது அப்படின்னு பார்த்திங்கன்னா, பாதாம், வால்நட், ட்ரை கிரேப்ஸ், அதாவது கிஸ்மிஸ், இது மூணையுமே வந்து ஊற வச்சு அதை காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டோடு எடுத்திருக்காங்க. அதுக்கப்புறமா ஒயிட் ரைஸ் வந்து வீக்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் தான் எடுத்துப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது பாருங்கள், ஒயிட் ரைஸ் வந்து அவங்க வந்து வாரத்தில் 1-2 தான் எடுத்துப்பாங்களாம். அதுக்கப்புறமா வந்து அவங்க அந்த ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ், அப்புறம் ப்ரௌன் ரைஸ் அந்த மாதிரி எடுத்துருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். அதுக்கப்புறமா ஒயிட் சுகர் வந்து டோட்டலி அவாய்டட், அதாவது வெள்ளச்சக்கரை, வெள்ளச்சீனி வந்து டோட்டலாக அவாய்ட் பண்ணியிருக்காங்க. உண்மையாகவே இதுவும் வந்து அவங்க ஒரு பெஸ்ட் டிப்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா வந்து நம்ம சேனலில் இது ரிலேட்டடாக நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். நீங்கள் வந்து நேச்சுரலாக கன்சீவ் ஆகணும் அப்படின்னா இந்த ஒயிட்டாக இருக்கிற ஐட்டம்ஸ் எல்லாத்தையுமே வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணிடுங்க. இந்த ஒயிட் ரைஸ், ஒயிட் சுகர், சால்ட், இது எல்லாத்தையுமே நம்ம எவ்வளோ தூரத்துக்கு அவாய்ட் பண்ணுறோமோ அவ்வளோ தூரம் நல்லது. அப்புறம் மைதா, இது எல்லாமே வந்து நம்ம அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. அதுதான் வந்து அந்த லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் தான் நம்ம நேச்சுரலாக கன்சீவ் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கோம். ஸோ அதை தான் இந்த சிஸ்டரும் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெய்லி வந்து வாக்கிங் போனேன், யோகா பண்ணேன், எஸ்பெஷலி லெக் அப் த வால் ஃபார் 5 மினிட்ஸ், பட்டர்ஃப்ளை போஸ் 5 மினிட்ஸ் அண்ட் ப்ரீத்திங் எக்ஸசைஸ் வந்து பண்ணியிருக்காங்க. இதுவும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனல் ஸ்டார்ட் பண்ண ஸ்டார்டிங்லேருந்தே சொல்லிட்டு இருக்கிற விஷயம் என்ன அப்படின்னா, பட்டர்ஃப்ளை போஸும் லெக்ஸ் அப் த வால் போஸும் வந்து பார்த்திங்கன்னா ப்ரெக்னன்சி ட்ரை பண்ணுறவங்களுக்கு ரொம்ப 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 பெஸ்ட் எக்ஸசைஸ், பெஸ்ட் யோகா அப்படின்னு சொல்லலாம். இது ரெண்டு மட்டும் அவங்க ரெகுலராக பண்ணிட்டு வந்தாலே, ஃபுல் சைக்கிளும் பண்ணாலும் அந்த தாராளமாக பண்ணிட்டு வந்தாலே அவங்களால வந்து நேச்சுரலாக கன்சீவ் ஆக முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ சிஸ்டரும் அதை தான் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி நிறைய சிஸ்டர்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க, டெய்லி வந்து நான் 5000 ஸ்டெப்ஸ் நடப்பேன், 10,000 ஸ்டெப்ஸ் நடப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அப்படி நடந்து நான் கன்சீவ் ஆனே அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த வகையில் நம்ம சிஸ்டரும் வந்து ஆக்டிவாக கிட்டத்தட்ட கொஞ்சம் வாக்கிங்கும் போயிருந்திருக்காங்க. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா, சஷ்டி விரதம் இருந்தேன், கர்ப்ப ரக்ஷாம்பிகை போற்றி டெய்லி படிப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சஷ்டி விரதம் வந்து நம்ம ஒவ்வொரு மந்த்துமே என்றைக்கு சஷ்டி விரதம் வருது, எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீடியோ போட்டுகிட்டே இருக்கோம்.
ஸோ அதையும் வந்து சிஸ்டர் வந்து ஃபாலோ பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க கடைசியாக சொல்லியிருக்க விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓக்ரா வாட்டர் டில் ஓவிலேஷன், இதெல்லாம் ஐ ஃபாலோட் ஃப்ரம் யுவர் வீடியோஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது வெண்டைக்காய் தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா ஓவிலேஷன் வரைக்குமே கிட்டத்தட்ட, அதாவது பீரியட்ஸ் ஆனதுலேருந்து ஒரு ஃபஸ்ட்டு 15 நாள் வந்து எடுத்திருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட கருமுட்டை வளர்கிறதுக்கும் வெடிக்கிறதுக்கும் ரொம்பவே ஹெல்ப் பண்ணியிருக்கும். அதோடு மட்டும் இல்லாமல் அவங்களோட பெண்ணுறுப்பில் அந்த வஜினல் ட்ரைனஸ் இல்லாமல் அந்த எக் ஒயிட் மியூக்கஸ் வந்து நல்ல சிக்ரீட் ஆகிறதுக்கும் இது ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்கும். அதுக்கப்புறம் அவங்க ஃபைனலாக சொல்லியிருக்காங்க, தேங்க்யூ ஸோ மச் அகெயின் அண்ட் அகெயின் ஃபார் யர் டிப்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம சிஸ்டர் வந்து சொல்லியிருக்க இந்த டிப்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே பொருந்தக்கூடிய ஒரு டிப்ஸு தான். அதுலேயும் பார்த்திங்கன்னா இந்த பிசிஓஎஸ் பிசிஓடி ப்ராப்ளம்னால கஷ்டப்படுறவங்க, ஹார்மோனல் இம்பேலன்ஸ்னால கஷ்டப்படுறவங்க, அன்எக்ஸ்பிளைன்டு இன்ஃபர்டிலிட்டினால கஷ்டப்படுறவங்க எல்லாருக்குமே இந்த டிப்ஸ் வந்து சூட் ஆகும். ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், நிச்சயமாக உங்களாலையும் இயற்கையாக கருத்தரிக்க முடியும். மனசை மட்டும் நம்ம என்றைக்குமே விடக்கூடாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் ப்ரெக்னென்சி ட்ரை பண்ணிகிட்ருக்கிற எல்லாருக்குமே இது போய் ரீச் ஆகும். அண்ட் நம்ம படித்ததில் பிடித்தது சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானையும் சேர்த்து கிளிக் பண்ணி ஆல் கொடுத்து வச்சுருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், தேங்க்யூ.